கவிஞர் நந்தலாலா ஆரவாரங்களுக்கு மத்தியில் மகனேங்கிற அணிய ரொம்ப அருமையா நிலைநாட்டிட்டார். சேட்டை செஞ்சாதான் அவனுக்கு பேர் புள்ள. ஒரு சேட்டையே செய்யாம ஒரு புள்ள வீட்டில் இருந்தா அதுக்கு பேர் புள்ளையா? ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றிருக்கான் ஒருத்தன், இந்த இப்படியே உட்காந்துருக்கான். விளையாட போலியா? போய் ஆம்பளை பையனா விளையாடணும்டா, விளையாடுவேன். பலூனை கொடுக்குறீங்க, பலூனு பலூனு எதுக்கு அப்படின்னு கீழே வைக்கிறேன். புஸ்தகம் புஸ்தகம் கீழே வைக்கிறேன். பேனா இந்திரா பேனா பேனாவா பொட்டுன்னு கீழே போகிறேன். என்னடா எல்லாத்தையும் வேணாங்கிற, முட்டாயி முட்டாயா கீழே போகிறேன். சாக்லேட்டு சாக்லேட்டு கீழே போட்டானே அது பிள்ளையே இல்லை. என்ன செய்யணும்? அவங்க அப்பா இல்லாத நேரம் பார்த்து இப்படியே வருவேன். தப்பு வந்து அந்த பேனாவை எடுத்து நச்சுன்னு குத்துவேன். அந்த நிப்பு இந்த இப்படி ஆயிரும். அவங்க அப்பாட்ட வந்து எப்படிப்பா பேனா நிப்பை மாற்றிட்டேன் அப்படிமா. டே உன்னை யாரா மாற்ற சொன்னது? நீ மாற்ற வேணான்னு சொன்னியா அப்படிமா. இந்த பையனா பின்னால் ஒழுங்காக இருப்பேன். இப்படியே உட்காந்துருக்கிறதுக்கு பேர் புள்ள இல்லை, அதுக்கு பேர் போனான். யார் சொல்கிறான்? நான் சொல்ல, கவிஞர் நந்தலாலா. சேட்டை செஞ்சாதான் அவன் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். சேட்டை செய்யலைன்னா அது ஒரு களிமண் உருண்டன்னார். ஒரு ஆம்பளை பைய அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சேட்டை செய்யணும். ஏன் சேட்டையை போய் ஏன் தப்பாக சொல்கிறீங்கன்னார். உதாரணத்துக்கு ஒரு தங்கச்சிக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு அண்ணன் எவ்வளவு சிரமப்படுறான் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையாக சொன்னார். உண்மையிலே பாசமலர் படத்தில் பார்த்தா, ஆனந்தா என் கண்களையே ஒன்றை ஒப்படைக்கிறேன், அதில் ஆனந்த கண்ணீரை தவிர வேற எதையுமே நான் பார்க்க கூடாது. அந்த பாட்டை போட்டு அந்த வசனத்தை கேட்கும்போதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அண்ணனுக்கு நம்ம பிள்ளைக்கு எப்படியாவது நல்லது செய்யணும். உண்மையிலே அப்படிப்பட்ட அண்ணன்கள் தான் நிறைய பேர் இங்கே இருக்கிறான். ஒரு அண்ணன் புலம்பு, என் தங்கச்சியை நாலு பேர் பொண்ணு பார்த்தேன், மூத்த குடிக்கிற பயலாக இருக்கேன், ஒரு பய பொண்ணு பார்க்க வந்தேன் கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்குன்னாங்க, ரெண்டாவது பய ஃபுல் மப்போடே பொண்ணு பார்க்க வர்றேன், மூணாவது பய சீட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பானே மணி நேரம், மூணாவது பய இப்படி வந்து பொண்ணு பார்த்தேன்னா நாலாவது பய வந்தேன், இந்த எந்த பழக்கமும் இல்லைன்னா. ஆனால் மதுரை பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றேன். நான் எவனுக்கு யா கொடுக்கறது அப்படின்னு அழுதார். ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறது எவ்வளோ சிரமம் தெரியுமா? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த அண்ணன் ஏங்கிற ஏக்கம் படுற கஷ்டம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து இவ்வளோ யோசிக்கல. ஒரு மா என் மகன் இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்க்கணுங்கிறத பொண்ணை செலக்ட் பண்ணி கையில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, இது நல்லா இருக்க, இது நல்லா இருக்க, இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இது ஃபர்ஸ்ட் கிரேட், இது செகண்ட் கிரேட், இது 30 பவுன், இது 40 பவுன், இது ஸ்கூட்ரு, இது தியேட்ரு, இது வீடு அப்படின்னு அப்படி பிரித்து போட்டு சீட்டு போட்டு தலாவிக்கிட்டு இருக்கான் மகன். வெரி குட். ஆனால் ஒரு பொண்ணுக்கு அப்படி இல்லை. ஒரு ஆ பையன், ஒரு அண்ணன் தன் தங்கைக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறான். தங்கையை அக்காவை தாயை தந்தையை சுமந்து கொண்டிருக்க வேண்டாம் ஒரு ஆம்பளை பையன், மகன் பொறுப்பு மிக்கவன். ரொம்ப அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை கவிஞர் நந்தலாலா மகனேங்கிற அணிக்கு சொல்லி. உண்மையிலே இப்போ தான் மகன் அணிக்கு பேசினவங்க பிற பிறகு தான் இந்த கோஷ்டி கொஞ்சம் அமைதி. வெரி குட் அப்படின்ட்டு நம்பால்ரா அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த அக்கா அந்த பாடுபட்டாங்க, மகளே மகளே மகளேன்ட்டு. பெண்கள்லாம் இப்படியே பார்க்க பூரா பொய்யா சொல்லுது அந்த அம்மா, எங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்கிறேன் நான். உண்மையில அவங்க நல்ல உண்மையான கருத்து சொல்லும்போது நீங்கள் தான் உட்காந்துருக்கணும். இப்படி உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண் இனத்தை யாருமே காப்பாற்ற முடியாது. எனவே இப்பொழுது அடுத்து காப்பாற்ற ஆத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார் கவிஞர் கோமதி. நடுவராக வந்து எப்படிப்பட்ட தருமனுக்கு அர்ஜுனன் எப்படி அழகுபடுத்தியவராக விளங்கினானோ அதைவிட மிகச்சிறப்பான அழகு. பல்லிலே பரசவீனை, பாதத்திலே செந்தாமரை, தன் வாயிலே நகைச்சுவைய எங்கள் நடுவர் அவர்கள் எப்படி ஆற்றல் பெற்றவர் தெரியுமா? இந்த தமிழகத்திலே தமிழ் பெருமைக்கும் தமிழ் உரிமைக்கும் தமிழ் ஆற்றலுக்கும் ஒரு தூண் போலவே நிறுத்தம் கொண்டிருந்தவர். அன்புள்ளம் கொண்டவர், ஆசபாச மிகுந்தவர், பண்பை சுமந்தவர், பாசம் மிகுந்தவர், இரக்க குணம் கொண்டவர், ஈகையானவர், இன்புற்றவர், அன்புள்ளமாக வாழ்பவர், இதிலும் மேலாகவே தர்மத்திற்குரியவர்.
எதுக்கு இதெல்லாம் இப்ப இந்த வர்ணனை எல்லாம் எதுக்குன்னு இப்ப எனக்கு புரியல ஏன்னா பெண்கள் வந்து வர்ணிச்சா அதுல ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குன்னு அர்த்தம் ஏதோ கொண்டு போய் முடிவு எங்க விட போறீங்கன்னு தெரியல இப்ப எனக்கு ஒவ்வொரு டிவியிலையும் நாம நடத்தி கொண்டிருக்க கூடிய இந்த விழாவிலே கிடைக்கின்ற அத்தனை பொருள்களையும் கூசாமலே ஒவ்வொரு விடுதிகளுக்கும் ஒவ்வொரு ஒரு அனாதை குழந்தைகளுக்கும் அனாதை விடுதிகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் முதியவர்கள் இல்லங்கள் தொடங்கி கொண்டிருக்கின்றோமே பெற்றவர்களை காப்பாற்ற முடியாத இந்த ஆடவர்களுக்கு மத்தியிலே எத்தனை முதியவர் இல்லம் திறந்து வைத்திருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாரி வழங்க வேண்டாமா அதான் தர்ம சிந்தனை உள்ளவர்களே என்று சொன்னேன் முதியோர் இல்லம் திறக்கிறதுக்கே ஆம்பளை பிள்ளையே தான் காரணம்ன்றாங்க நாட்டில் முதியவர்கள் நிறைய பேர் அனாதையா விடப்படுறதுக்கு யார் காரணம் ஆம்பளை பிள்ளை ஆண்கள் தான் காரணம் ஆம் பிள்ளைகள் தான் காரணம் தென்னைய பெற்றா இளநீரு பிள்ளைய பெற்றா கண்ணீரு பெத்தவன் மனமே பித்தம்மா பிள்ளை மனமே கல்லம்மா பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே யாரையுமே நம்பி வாழாத நிலையில இந்த எத்தனை பெற்றோர்கள் வாழ்கிறார் தெரியுமா இந்த வையகத்திலே ஆனாலும் இந்த பெண் குழந்தையை பெற்றுவிட்டோம் என்று தவிப்புணர்வோடு வாழ்கின்றது பல பெற்றோருடைய இதயங்கள் இந்த பெண்களுடைய சிறப்பு தெரியுமா நடுவர் அவர்களே பெண் பெருமைக்குரியவள் பெண் போற்றப்பட்டவள் பெண் வாழ்த்தப்படுபவள் பெண் வரவேற்கப்படுபவள் பாரதி சொல்லுகின்றான் மங்கையராய் பிறப்பதற்கு மண்ணிலே மாதவம் செய்தோம் என்றான் மங்கையராய் பிறப்பதற்கு மண்ணிலே மாதவம் செய்தால் மங்கையராய் பிறக்க முடியும் என்று அழகாக உதாரணித்து சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட புனிதமான பிறவி இந்த பெண் பிறவி இந்த பெண் குழந்தை அழகாக பிறந்த உடனேயே சீராட்டும் தாய்க்கு செவி சொல்லுவார்கள் அம்மா உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பக்கத்து விட்டு சுப்பம்மாவோட அம்மா உனக்கு என்ன குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அந்த பேச்சிலேயே துணி ஆயிடுங்க ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்ப எதுக்கும் சண்டைக்கு தயாராகிடும் அந்த அம்மா நம்ம ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கிறோம் எவருக்கு அஞ்ச வேண்டாம் நம்ம பிள்ளை யார அடிச்சுட்டு வந்தாலும் சரி யார என்ன தகராறு பண்ணிட்டு வந்தாலும் சரி நம்ம நிமிந்து பேசலாம் பொம்பளை பிள்ளை வச்சவன் நமக்கு பணிஞ்சு போவா என்ற நிலையை அங்கே சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுப்பவன் இந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படி இல்லை பிறந்து ஒரு இரு வயது ஏழு வயதிற்குள்ளாகத்தான் அவள் சீராட்டும் பெண்ணாக பாராட்டும் பெண்ணாக அழகாக இருக்கின்றாள் அந்த குழந்தையை தொட்டிலை போட்டு தாய் அவள் மனக்கவலையோடுதான் அவள் தாளாட்ட முடியுமே ஒழிய தும்பாக முடியாது காலம் மீது காலம் மீது கண்ணுறங்கு மகளே காலம் இதை தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளே தூக்கம் இல்லை மகளே இந்த காலத்திற்குள் நீ தூங்கினால் தான் தூங்க முடியும் அம்மா உனக்கு இன்னும் நாள் நாட்கள் ஆக ஆக பொறுப்புகள் அதிகம் கொடுத்து விடுவோம் உனக்கு தூக்கம் இருக்காது நீ தூங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்காதம்மா என்று தாய் அவள் உணர்ச்சி பூர்வமாக அந்த குழந்தைக்கு தாளாட்டுவாள் நடுவர் அவர்களே மத்தியானம் எவ்வளவு அழகான சாப்பாடு நம்ம மதுக்கூர்ல கிடைச்சிச்சு மதுக்கூர்ல குடியேற்றம் குடியேற்றம் என்ன அவர் மதுக்கூர் எல்லாம் உட்கார்ந்துருந்ததால பேச்சில் தடுமாற்றம் என்ன இங்கே அழகான விருந்தோம்பலில் நாம் திளைத்திருந்தோம் அதிகம் அப்படிப்பட்ட வீட்டில் நமக்கு விருந்தோம்பலில் ஓடி ஓடி யார் நடுவர் அவர்களே பொம்பளை பிள்ளையதான் அவர்கள் ஐந்து பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று அவர்கள் கொஞ்சம் கூட கலங்கவில்லை ஐந்தும் எனக்கு ஆண் பிள்ளைகள் என்ற நிலையை நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஆண் குழந்தைகள் பொறுப்பற்றவர்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை அந்த பெற்றோர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நடுவர்களே குழந்தை பருவத்தில் தான் அந்த பெற்றோர்களை கவனிக்கவில்லை சரி கல்வி தகுதியிலாவது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அழகான நிம்மதியை கொடுக்கலாம் அல்லவா 50,000 100,000 செலவழிச்சு பையனுக்கு சீட் வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடம் போயிட்டு வாப்பா காலேஜ் நல்லா முடிச்சுட்டு வந்திருப்பா உனக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சா கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு பாத்தீங்களா இந்த பாட்டை பையங்க பாடுறத விட நீங்க பாடுறதாமா நல்லா இருக்கு கடைசியில் அந்த படிப்பையும் கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிறான் நடுவர் அவர்களே
அந்த பெண் குழந்தையை ஒரு வயது முதல் நான்கு வயது முதல் பள்ளிக்கு அனுப்பினால் அது ஒன்னாப்புல இருந்து கடைசி டிகிரி முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு உயர்ந்தோங்கியிருக்கின்றாள் கல்வி செழுமையிலே. இந்த பத்து வருட காலத்திலேயே கல்வியில் மிகுந்தோங்கியிருப்பவள் பெண்தான். அந்த கல்வி தகுதிக்கு மட்டுமல்ல, ஒரு ஒர்க்ஷாப் வச்சு ஒரு பெண் திருமணமே முடிக்காமல் பெற்றோர்களுக்காக தன் சகோதரிகளுக்காக சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இன்றும் திருமணம் முடிக்காமலே ஒரு பெண் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். அந்த ஒர்க்ஷாப்ல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த பெற்றோர்களை கவனித்துக் கொண்டிருக்கிற நடுவர்களே, இதுல என்ன வேற என்னங்க, நம்ம வீட்டிலே பெரிய பிரச்சனை இருக்கு. எங்க அப்பா எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனும் பெற்றிருந்தார். என் தம்பிக்கு கல்யாணம் ஒன்னு முடிச்சு வச்சாங்க. இது வரைக்கும் அவன் பச்சை தண்ணி கூட கொடுக்கல எங்க அப்பாவுக்கு. எங்கிட்டதான் இருக்கிறார். வந்திருப்பவள் எப்படிப்பட்டவளா இருக்கா தெரியுமா? அந்த திருமண காலத்திலாவது மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய நிலைமையில் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களை அரவணைக்கக்கூடிய தகுதியில் பெண்கள் கிடைக்கிறாளா? அந்த மருமகள் கிடைத்து விட்டால் என்று கொள்ளும் அளவுக்கு இருக்கின்றதா? ஒரு சின்ன கிராமத்துக்கு போனாங்க. அங்க வந்து மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு பூசலும் இல்லாம மகிழ்ச்சிகரமா இருந்த குடும்பம். ஆனா அந்த பையன், பையனை சும்மா சொல்லக்கூடாது, தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை கையில கொடுத்தான். அந்த சம்பளத்தை அம்மாட்ட கொடுத்து, அம்மா இதை கொடுமா அப்படின்னு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இது அந்த அம்மா வந்தவ பார்த்துக்கிட்டு இருந்தா. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அவன் அம்மாட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாலே, இப்போ நம்மகிட்ட கொடுக்காம இவன் என்ன, அவன் அம்மாவே என்ன தேடிக்கிட்டு இருக்கிறான், இவனை ஒரு வழி ஆக்கணுமே அப்படின்னு நினச்சி மறுநாள் சண்டை இழுக்க ஆரம்பிச்சிட்டான். சண்டை முத்தி என்னாச்சு தெரியுமா? வாய் சண்டை முத்தி பக்கத்து இருக்க ஒரு சின்ன கலந்தொலக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓங்கி மாமியார் தலையில் ஒரு அடி அவங்க விளையாட்டா அடிச்சு அந்த அம்மா விழுவிழுத்து நின்றுச்சு. மூச்சு அங்கேயும் போகலை இங்கேயும் போகலை. கடைசியில் விரைச்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த மகன் அங்கிருந்து ஓடி வர்றார். என்னம்மா என்னம்மா அப்படின்னு உலக்கையும் கையை காட்டுது. அந்த அம்மா அவளை பேச முடியல. மருமகளையும் கையை காட்டுது, கழுத்தையும் கையை காட்டுது. உடனே இவன் ரொம்ப சுதாரிச்சிட்டான். சரி அம்மா பேச முடியாதுன்னு மாமியார் அம்மா என்ன செய்யலாம், என்னங்க இது கூட அவங்களுக்கு தெரியலையாங்க, அத்தை என்ன சொல்றாங்க பார்த்தீங்களாங்க, உலக்க மாதிரி நிக்கியே அந்த ரெட்டை வடஞ்ச அங்கிலியை எடுத்து என் மருமகளுக்கு போட்டு பாருடான்னு சொல்றாங்களே. மருமக அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சு ஓடி அந்த கழுத்துல இருக்கிற ரெட்டை வடஞ்ச அங்கிலி எடுத்து பொண்டாட்டிக்கிறதுமா, நீ சொன்னதெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேம்மா அப்படின்னு ஒரு துணியோட பேசுறான் என்று தன்னுடைய தாயினுடைய நிலைமையை கூட புரிந்து கொள்ளாமல் முடியில் இன்றைய நிலைமையில் இருக்கின்றார்கள் இந்த ஆடவர்கள், ஆண் பிள்ளைகள். நடுவர் செல்வந்தர் வீட்டு பெண்ணாலும் சரி, ஒரு ஏழ்மைப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, திருமண காலம் இன்று வருகின்ற பொழுது அந்த குழந்தையை திருமணம் முடித்து அங்கே புகுந்தகத்திற்கு அனுப்புகின்ற பொழுது எந்த தாயும் தந்தையும் கூட மனம் கலங்காமல் இருந்ததே இல்லை என்று சொல்ல முடியாது. நடுவர்களை கேட்டு செல்வத்தை அள்ளி பொழிந்தாலும் சரி அவர்கள் மனம் கசிந்து விடும். இல்லாத மாளிகையில் பார் மகளே பார், உன் நினைவில்லாத மாளிகையை பார் மகளே பார், பார் மகளே பார். தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. ஒருவராக வாழ்கின்றோம், பிரிவதற்கோ இதயம் இல்லை, யாரும் இல்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே. பார்த்தீர்களா, எனக்கு யாருமே இல்லை என்று இப்படி புகுந்த வீட்டுக்கு போகிறாய் அம்மா என்று மனம் கசிந்து தன் மகளை எண்ணி பாட துடிக்கும் பெற்றவர்களுடைய இதயம். நடுவர்களே, பெண் எந்த தகுதியிலும் எந்த இடத்திலும் எந்த நேர்மையிலும் எந்த நீதியிலும் எந்த ஒரு துறையிலும் அவள் முத்திரையிட்டுக் கொண்டிருக்கின்றாள். இந்த சமுதாயத்திலே பெண் எந்த விதத்திலும் சளைத்தவர் அல்ல. ஆகவே ஒரு பெண் குழந்தை இருந்தால்தான் வீடு சிறக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பெற்றவர்களுக்கு அது அதிகபூர்வமான மகிழ்ச்சியை கொடுக்கும். நகை போடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் 50 பவுன் நகை போடலைன்னா 5 பவுனே போடாம 5 கலைஞ்சு கூட போட முடியாத கணவனை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சிகரமான குழந்தைகள் இல்லையா? எங்க பகுதியில் தீப்பெட்டி ஆபீஸுக்கு போகக்கூடிய குழந்தைகள் தீப்பெட்டி ஒட்டும், தீப்பெட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறப்படி ஏம்மா தீப்பெட்டி போடுறீங்க, உங்க அண்ணன் அண்ணன் ரெண்டு பேர் இருக்கிறாங்களாமா அப்படின்னு சொன்னா அவன் கஞ்சாவை வயல போடுறான்.
நேத்து நியூ இயர் அதாவது புத்தாண்டு வாழ்த்த யாரு நடுவர்களை வாழ்த்தனோ யார கோலகலமா கொண்டாடணும் வெளிநாட்டவர்களுக்கு தோன்றப்பட்ட நாம் தமிழர்கள் நாம் தமிழ் திருநாளைத்தான் கொண்டாட வேண்டும். இந்த தைப்பொங்கல் திருநாளை புதுநெல்லை அறுத்து வந்து அதை அரிசியாக்கி புதுப்பானைட்டு கோலகாலமாக பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாட வேண்டும். அதாவது புத்தாடை அணிவித்து அப்படி மகிழ்ச்சிகரமாக கொண்டாட வேண்டிய இந்த திருநாளை முந்தான கொண்டாடுறாங்க ரோட்ல ஆள் போக. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அடிக்க வர மாதிரி மோதிட்டு வராங்க, அவ்வளவு ரோந்தான் தண்ணி தான் பார்த்தீர்கள். பிஞ்சு உள்ளங்கத்தில் இருந்து கூட அந்த போதைகள் எவ்வளவு விவரத்திலே ஒரு விழா காலம் கொண்டாடுகின்ற போது விளையில் வந்து விட்டது. வீட்டை குழந்தை பிறந்துட்டா போதும், என்ன பாட்டி வைக்கலையா பயங்க கேட்கற, என்ன பாட்டி வைக்கலையா. அந்த காலத்துல ஸ்வீட் சாப்பாடு கொடுப்பாங்க. சரி, ஒரு பெரியவர் போய் சொன்ன, என்ன பெரியவர் போயிட்டார்ல பாட்டி வைக்கலையா, எதுவும் கிடையாதா. இந்த நிலையிலேயே இந்த ஆண் வர்க்கங்கள் போய் கொண்டிருக்கிறார்களே, எங்களை கவனிக்க முடியும். பொறுப்புள்ளம் கொண்ட எங்களுடைய பெண்கள் தான் பொறுப்பாகவும் தன்மையும் காத்து தற்கொண்டு சொற்கார்த்து சோரிலால் பெண் என்று வள்ளுவர் சொல்லிக்கணுங்க. தன்னையும் காத்து தன் பிறந்த பெருமையை புகுந்த கிடத்திலே மாமியார் மாமனார் அவர் சீர்திருத்தம் செய்து நாட்டாரம் அங்கிருந்து பெரிய வில்லி மாதிரி வந்தாலும் சரி, பீரோல இருக்கிற சேலை எடுத்து கட்டிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு உள்ளம் வந்துடும். ஆஹா, நம்ம தம்பி பண்டாட்டி சேலை எடுத்து கட்டச்சுட்டோம். சரி செய்து கொண்டு நாத்தனார் மச்சனார் யாரும் வந்தார்னா அவங்களையும் உபசாரம் பண்ணி இவர்களையெல்லாம் தவிர்த்து விட்டு ஆங்காரம் கொண்ட கணவனையும் சரி செய்து எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன், எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன் என்ற நிலையை மனமுகர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இந்த இடத்தில் செல்கிறார் இந்த பெண் என்பதை. பெண் தான் மகிழ்ச்சி அளிப்பவள், பெண் தான் இந்த சிறந்த பூமியிலேயே பெண் இல்லை என்றால் இந்த கண் இல்லை என்று சொல்லிக்கொண்டே ஆரவாரம் கைதட்டுங்கள், அழகாக கைதட்டுங்கள், ஆணுக்கு பெண் நிகர் என்ற நிலையிலேயே என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.